வணக்கம். இன்று 18/5/2022 புதன்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 9 முக்கிய உத்தரவுகள். இந்த உத்தரவுகள் பற்றின முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போவே போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உத்தரவு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 10 மற்றும் 12 வகுப்பிற்கு இணையான கல்விச் சான்றிதழ் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அடுத்த உத்தரவு பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 10,402 பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த உத்தரவு சென்னை மாமல்லபுரம் இடையேயான கிழக்கு கடற்கரை சாலைக்கு வரும் நாட்களில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி சாலை என பெயர் மாற்றப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு ராமேஸ்வரம், திருச்செந்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களுக்கான முன்பதிவு இல்லாத விரைவு சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளை மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான தனிநபர் கடன் தொகையை ₹5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 24ஆம் தேதி தொடங்குவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு Group 2 எழுதும் தேர்வர்கள் காலை 8:30 மணிக்குள்ளாகவே தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும் என்று TNPSC அறிவித்துள்ளது. வருகிற 21ஆம் தேதி Group 2 தேர்வுகள் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் நடைபெற உள்ளது. அதன்படி காலை 9 மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் தேர்வு அறைகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என TNPSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனித்துவமான வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி மாற்றுத்திறனாளிகள் 4 மணி நேரம் வேலை செய்தாலே முழு ஊதியம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது.